வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் லோ லைட்டில் அண்டர் எக்ஸ்போஷராக எடுத்த ஃபோட்டோஸை எப்படி ரெக்கவர் பண்ணி கலர் லுக்கை பார்க்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் மொத்தத்தில் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜில் பேக்ரவுண்டில் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. பட் இந்த போர்ட்ரேட் இமேஜில் பாருங்கள், எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸையும் நிறையா நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் இந்த லேயரை வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். தென் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்த வேல்யூலே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸ்டில் இந்த இமேஜுக்கு வந்து கொஞ்சம் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது, இந்த அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 23 வச்சுக்கிறேன். தென் இந்த டோனை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். தென் இந்த ரேடியஸையுமே ஒரு 100 கிட்ட வச்சுக்கலாம். இந்த ஹைலைட்ஸில் வந்து நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். தென் இதில் வந்து கலரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கலர் வந்து ரெக்கவர் ஆகும். கொஞ்சம் ஒரிஜினல் கலர் ஒரு 73 வச்சுக்கிறேன். மிட் டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, ஜீரோலே இருக்கட்டும். இதில் வந்து பிளாக்ஸ் வந்து கொஞ்சம் கிரே கலராக இருக்குது. ஸோ பிளாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் 0.08 கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் வந்து ஓரளவு ரெக்கவர் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இமேஜோட கலர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஷேடோஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோஸ் உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ ரெட் சைடில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மெஜெண்டா லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் எல்லோ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மிட் டோன்ஸ் வச்சுக்கிறேன். இதிலேயே அதே மாதிரி ரெட் சைடில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், மெஜெண்டா லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் எல்லோ ப்ளூவும் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹைலைட்ஸ், இதுலேயே அதே மாதிரி ரெட் சைடில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், மெஜெண்டா அதே மாதிரி லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், ப்ளூ சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லலாம் நான் கொடுக்குற வேல்யூ நீங்கள் கொடுக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் உங்கள் இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அங்கே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கலர் கொஞ்சம் லுக்கப் ஆகிருக்கு. இப்போ ஃபேஸில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த போர்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம சிம்பிளான மெத்தடில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண கலர் பேலன்ஸ் அப்படின்ற லேயர்லேருந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இந்த லேயர் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரே லேயரில் வந்துடும். இந்த லேயரில் தான் நம்ம ஸ்மட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மட்ச் டூல் எடுத்துக்கலாம். மேலே ஸ்ட்ரென்த் வந்து 6% வச்சுக்கோங்க. இந்த ப்ரஷ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்பேசிங் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். ஸ்பேசிங் ஆனில் இருந்தால் ஸ்மட்ஜ் நமக்கு சரியாக வராது. ஸோ ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபேஸில் வந்து ஸ்மட்ச் பண்ணலாம். லைட்டாக ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஸ்மட்ச் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த இடம் ஸ்மூத் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸை வந்து ஓரளவு நம்ம ஸ்மூத் பண்ணிட்டோம். தென் இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து ஸ்க்ரீன்னு மாற்றிக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ் வந்து ஓவர் எக்ஸ்போஷராக இருக்குது. ஸோ இந்த லேயருக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ போட்டுக்கோங்க. பிளாக் மாஸ்க் வந்துடும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே வந்து கலர் மேக் ஷுர் ஒயிட் இருக்கணும். மேலே ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50% வச்சுக்கோங்க. சாஃப்ட் ப்ரஷ் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபேஸ்லையும் இந்த ஹேண்ட்லையும் எங்கெங்கெல்லாம் ஸ்கின் தெரியுதோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸ்போஷர் இன்னும் ஓவராக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓவராலாக கலரை வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். தென் ஃபைனலாக வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துக்கோங்க அதே மாதிரி. தென் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நம்ம கலரை கொஞ்சம் லுக்கப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுலேயே அதே மாதிரி தான், அப்போ சொன்ன மாதிரி தான், உங்கள் இமேஜுக்கு இந்த ஸ்லைடர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எது சூட்டபிளாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்லைடர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கலரையும் நம்ம ரொம்ப லுக்கப் பார்க்காச்சு. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.